ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜர்னலிஸ்ட் மனோ. நான் உங்கள் மானசா. தேனீக்கள் பத்தின சுவாரஸ்யமான செய்திகள் தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த ரோஜா பூவில் எவ்வளவு அழகாக தேனை உறிஞ்சி எடுக்குது பாருங்க. தேனீக்கள் தேனீக்கள் வந்து 6 கால்கள் கொண்ட பறக்கும் சிறு பூச்சி இனத்தில் ஒன்று. இவை பூவில் இருந்து பூந்தேனை உறிஞ்சி தேனடையில் தேனாக சேகரித்து வைக்குது. தேனீக்கள் பூக்கள் இருந்து தேனை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு நீண்ட குழல் வடிவ நாக்கை கொண்டு இருக்கின்றன. பூவோட வாசனையை அறிவதற்கு திறன் மேம்பட்ட உணர் கொம்புகளையும் வைத்திருக்கின்றன. பொதுவாக 2000 அடிக்கு அப்பால இருக்கக்கூடிய பூக்களோட வாசனையை கூட தேனீக்களால் நுகர்த்து விட முடியுமாம். இந்த தேனீக்களோட உடல் அமைப்பு வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மலர்களில் தேன் எடுத்துட்டு கூடு திரும்புவதற்கு போதுமான வசதிகளோடு தான் படைக்கப்பட்டிருக்குது. இது பறக்கிற வேகத்துக்கு ஏற்றவாறு தன்னோட இறக்கைகளை நொடிக்கு 230 தடவை அடிக்க முடியுது. இந்த உலகத்தில் தாவர இனங்களில் விதவிதமான பூக்கள் இருக்கின்றன. இந்த பூக்கள் இதழ் விரித்து பூப்பதில் மட்டும் அல்லாது தேனை சுரப்பதில் கூட ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு நேர வித்தியாசத்தை கொண்டிருக்குது. இது தங்களது மகரந்த சேர்க்கையை மேம்படுத்துவதற்கு பூச்சிகளை ஈர்ப்பதற்காக தாவரங்கள் கையாளக்கூடிய ஒரு விதமான தந்திர யுக்தி. இத்தகைய சரியான நேரத்தை கண்டறிஞ்சு சரியான காலத்துல சென்று தேன் எடுப்பதுதான் தேனீக்களோட விசித்திரம். தேனீக்களோட தேடல்ல எதேச்சியா ஒரு குறிப்பிட்ட வகை மலர்ல நல்ல அளவுல தேன் கிடைச்சிருச்சுன்னா அந்த நேரத்தை தேனீ தனது கணினி மூளையில, அதாவது தன்னோட கம்ப்யூட்டர் மூளையில பதிவு செய்து கொள்ளுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, தேனீக்கள் 1 கிலோ தேனை சேகரிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் தடவை தன்னோட கூட்டை விட்டு பறந்து சென்று தேனை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறதான் உண்மை. எவ்வளவு பெரிய இமாலய முயற்சி இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.